ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकमो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கண்டு மதில் புனை சூளையொத்தி என்னும் மணிநகர துலகனை தும்பிளக்கும் ஜோதிங்கதிரோம் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கலிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் தன்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காரே மேன்கலனாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் உயர் வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர் வரமதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடு துவிதடல் மனநே அடித்தளங்கள் ஆயிரம் பாதுகா சகஸ்ரத்தின் தமிழ் துதிகள் பாயிரம் அறிமுகம் ஏற்கனவே ஐந்து பாடல்களை பார்த்தோம். அதிலே திருவரங்கனை காப்பது திருவடி நிலைகள். அந்த திருவடி நிலைகளை திருமுடியில் அணிந்தவர்களுடைய திருவடி தொகைகள் இந்த உலகத்தை காக்கும் என்று முதல் பாசுரத்திலே சொல்லுகிறார். அடுத்து அடித்தளம் என்று பாதுகையை பயபக்தியோடு பரதன் முடியிலே சுமந்தான். அதே முடித்தளமாக ஆக்கி பதினான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அப்படிப்பட்ட பாதுகா சாம்ராஜ்யம் இதுவரை உலகத்திலேயே இல்லாத ஒன்றை பின்னாலே முன்னானார் பின்னானார் வணங்கும் ஜோதி என்று விழாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குருசந்ததி என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அந்த பரம்பரையை ஆச்சாரிய பரம்பரை எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை ஆசிரிக்கக்கூடிய வணங்கக்கூடிய எப்போதும் இப்போதும் தப்பாமல் வழிபடக்கூடிய அந்த பரம்பரையை காட்டி கொடுத்தவன் பரதன். அந்த வழியை முதல் முதலிலே காட்டி கொடுத்தது துயரடி சுடரடி தொழிலிடம் மனநே என்று நம்மாழ்வார் ஆகையினாலே அந்த ஆழ்வாருக்கும் அரங்கனுக்கும் நெருக்கம் அதிகம் உண்டு. காரணத்தினாலே நம்மாழ்வாரை துதித்து மூன்றாவது பாடலையும் அடுத்து தான் செய்யக்கூடிய பாதுகா சகஸ்ரம் என்ற அடித்தளம் ஆயிரம் காவியம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு வால்மீகி வழித்துணையாக வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த வால்மீகிக்கு சரஸ்வதி மூலமாக பாதுகாதேவி அருளிய அனுகிரகத்தை தனக்கும் வழங்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அடுத்து வால்மீகிக்கு எம்பெருமான் அருள் செய்தது போல தனக்கும் அருள் செய்வதனாலே அந்த எம்பெருமானுடைய கருணையை எண்ணி எண்ணி வியக்கிறார். குன்றென்ன மலைகள் மீதும் குன்றிய எந்தன் மீதும் ஒன்றிய பதமே நீயே ஒருமையாய் ஒழுகின்றாய் என்று தன்மேலும் அந்த அற்புதமான கருணையை எம்பெருமான் காட்டியதனாலே அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார். இன்று தொடர்ந்து மேலும் அனுபவிக்க இருக்கிறோம். தன்மை மிகுந்த தாளாளன் அடித்தளங்கள் பற்றி புன்மையன் சொல் புற்றின் கவிஞன் சொல் இரண்டுமே கங்கை யமுனை நீருடன் கை நீர் கலந்து நிற்பது போல் சங்க இல்லை சமமதே கவி செய்வன் யானே தன்மை மிகுந்த காளாளன் அடித்தளங்கள் பற்றி புன்மயன் சொல் புற்றின் கவிஞர் சொல் இரண்டுமே கங்கை யமுனை நீருடன் கழி நீர் கலந்து சிறப்பது போல் சங்க இல்லை சமமதே கவி செய்வன் யானே. பாயிரம் அறிமுகம். இதை இங்கே நாம் பிரஸ்தாவ பத்தி என்று வடமொழியை சொல்லியிருக்கிறார்கள். அறிமுகமாக அந்த பாதுகாதேவிலத்திலே வேண்டிக் கொள்கிறார்.
தன்னுடைய நிலைமை கைநீரை போலவும் கங்கை யமுனை போன்ற நதிகளோடு தான் கலப்பது போலவும் சொல்லி ஒரு ஓமையை இங்கே கையாளுகிறார். தன்மை மிகுந்த காலாளன் அடித்தளங்கள் பற்றி தன்மை மிகுந்த குணவான் கசிய வீரியவான் தர்மஜஸ கதஜஸ என்று சொல்வது போல தன்மை சௌலபியம் சௌசீல்யம் அது எம்பெருமானுடைய நீர்மை எளிமை குணங்கள். அப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்த எம்பெருமான் தாளாளன் அடித்தளங்கள் பற்றி அவன் தாளாளன் தாளாளன் என்ற ஒரு சன்னதி சீர்காழியில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்றைய உலகம் அளந்த தாளாளன் அவனுடைய திருவடி நிலைகள் புன்மையன் சொல் புற்றின் கவிஞன் சொல் இரண்டுமே தன்னை புன்மையன் சொல் என்றும் வால்மீகியை புற்றின் கவிஞன் சொல் என்றும் பூமிக்கு காதாக புற்று இருக்கிறது. எனவே அந்த புற்றிலிருந்து பிறந்தவன் வால்மீகி வன்மீகன். எனவே இந்த இரண்டையும் கங்கை யமுனை நீருடன் கழிநீர் கலந்து சிறப்பது போல் கங்கை நதி அற்புதமானது கங்கையில் புனிதமாய என்று அந்த கங்கையை புனிதமாக சொல்லுவார்கள். அதேபோல தென்னாட்டிலே கங்கைக்கு சமமாக ஆழ்வாருடைய ஆர்வம் மிகுதியினாலே அதைவிட உயர்த்தி காவிரியும் சொல்லுவார். அப்படிப்பட்ட கங்கா ஜலலவ கனிகா பீதா என்று சொல்லுவார்கள். எந்த ஜலத்தை குளித்தாலும் கங்கை கங்கை என்று சொன்னால் அது புனிதமாகிவிடும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கங்கை யமுனை தூய பெருநீர் யமுனை என்று ஆண்டால் பேசுவாள். அப்படிப்பட்ட கங்கை யமுனை நீரோடு கழிநீர் கலந்து நின்றால் கூட அந்த கங்கை யமுனை சங்கமத்திலே குளிப்பவர்கள் தீர்த்தமாடுபவர்கள் அந்த கழிநீரை பற்றி கவலைப்படுவதில்லை. எனவே அதாவது கலந்த பிறகு அந்த மூலத்தை நதி மூலம் ரிஷி மூலம் என்று சொல்வது போல ஈகுலத்தவர்களேனும் எம் அடியார்களாக தொய்மின்னு சொல்வது போல இந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் பாதுகைகளை பற்றிய பிரபாவத்தை பேசும்பொழுது எப்படி ஜலத்திலே கங்கை நீரும் கைநீரும் கலந்தாலும் கங்கையாகவே கொள்வது போல இந்த பாதுகாப்பு பிரபாவத்திலே ஈடுபடுவதனாலே தானும் கல்மீகனுடைய கவிதையுடைய சாமியம் ஏற்படும் என்பதனாலே அது தனக்கு பெருமை அல்ல அந்த பாதுகையை பற்றி பேசுவதனால் ஏற்படக்கூடிய பெருமை என்பதனாலே கங்கை யமுனீருடன் கழிநீர் கலந்து சிறப்பது போல் சங்க இல்லை சமமதே கவி செய்வன் யானே அதுக்கு மேலே பேசுகிறார். ஒரு அற்புதமான மிகச் சிறந்த விஷயத்தை பேசுகிறார். உலகத்திலே இரண்டு விதமாக இருக்கிறார். ஒன்று நாம் நன்றாக இருப்பது, இன்னொன்று பிறரையும் நல்லவராக ஆக்குவது. வேதாந்த தேசிகன் பேசுகிறார், அரங்கன் தன் அந்தரங்கம் உகக்கும் மாறே அடியே நச்சம் இருந்தது முன்னர் முன்னோ அசூயையற்றோர் அறிவாளர் அருள் மிகுந்தோர் அருள் செய்து ஆதரிக்கட்டும் என்னை. நான் பாதுகாப்பு செய்கிறேன். இது அற்புதமானது. எம்பெருமான் திருவடி நிலைகள் பற்றியது, எனவே பெருமை உடையது என்று தெரியும். என்றாலும் சில சமயத்திலே சில மன விகாரங்களாலே இதை பற்றி வேறு சிலர் தவறாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது பாதுகா எம்பெருமான திருவடி நிலைகளாகினாலே அதை பற்றி தவறாக பேசினால் அதனால் ஏற்படக்கூடிய பாவமானது தீவினையானது அவர்களை பாதிக்கும். அதையினாலே அப்படிப்பட்ட அந்த தீவினைகள் அவர்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களும் நல்ல மனதோடு இதை ஆதரிக்கட்டும் என்று சொல்லி தேசிகனுடைய அற்புதமான எண்ணம் என்னவென்றால் வெளியார்கள் பாதுகாப்பிலே அபசாரப்பட்டால் அவர்களுக்கு அது ஆத்மநாசம் ஏற்படுமே, ஆகவேவே இந்த ஆத்மநாசம் அவர்களுக்கு ஏற்படக்கூடாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பெரியோர்கள் என்னிடத்திலே அசூயைப்படாமலும் நயில் உழவாக இருக்க வேண்டும் என்று நான்
வேண்டிக்கொள்கிறேன் என்று எதிர்காலத்திலே அபச்சாரப்பட்டு ஏற்படக்கூடிய பாவங்களையும் போக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இயேசுவின் வேண்டிக் கொள்ளுகிறார். அடுத்த பாடலிலே மலரே நின் மாண்பை மதியாதவனான என்னை மணியே நின் மாண்பை துடிபாரிடத் தூண்டுகின்றாய் அரங்கேசனீகன் அவனின் குறை நன்கறிந்தான் அவன் பாதம் செவ்வி அறிந்திடும் இன்னை போல. ஏற்கனவே பாதுகாசகம் உண்டாவதற்கான காரணத்தை பெரியோர்கள் பல பேர் சொல்ல, இது கர்ண பரம்பரையா வந்து கொண்டிருக்கிறது. ஒரே இரவிலே வேதாந்த தேசிக சுவாமி பாதுகை பற்றி 1000 பாடல்கள் பண்ணியிருக்கிறார். அப்படி பண்ணும்பொழுது இவர் முதலிலே நினைக்கிறார், மௌனத்திற்கோ முகரஜந்தி குணாஸ்துதியாக என்று கோதாஸ்துதி சொன்னது போல தன்னுடைய குறைவையும் எம்பெருமான் நிறைவையும் மதிச்சயம் மற்றும் கோவிந்த குணச்சயம் என்று சொல்வது போல எண்ணி அமைதியாக இருந்ததினாலே இங்கே அந்த பாதுகா தேவியை பற்றி பார்த்து பேசுகிறார். மலரே நின் மாண்பை மதியாதவனான என்னை மணியே நின் மாண்பை துதிபாடிடத் தூண்டுகின்றாய் அரங்கேசனீசன் அவனின் குறைநன் தெரிந்தான் அவன் பாதம் செல்வி அறிந்திடனை போல. அந்த பாதுகையானது எம்பெருமானுடைய பாதத்தோடு ஒட்டி இருக்கார். பாதுகை எது பாதம் எது என்று வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாமல் அந்யோன்யமாக உடனாய் மண்ணி இருக்கார். இதை பற்றி பின்னாலே நிறைய பேசப்போகிறார். அப்படிப்பட்ட அந்த செவ்வி அவன் பாதம் செவ்வி அறிந்திருந்தை போல. அதனால்தான் அங்கே பெரியாழ்வார் கூட சேவரி நின் செவ்வி திருக்காப்பு என்று பேசினார். அதனால இங்கே அந்த பாதுகா தேவியை பற்றி கவலைப்படாத இருந்த தேசிகனையும் அந்த பாதுகா தேவியினுடைய கருணையானது பாடும்படி செய்துவிட்டது என்கிறார். அடுத்த பாடலிலே உலகெல்லாம் தாங்கும் ஒரு நாதனே ரங்கநாதன் ஒளிபாதகினி ஒருவன் தனி தாங்குகின்றாய் உலகெல்லாம் தாங்கும் ஒரு நாதனே ரங்கநாதன் ஒளிபாதகினி ஒருவன் தனி தாங்குகின்றாய் சிவன் பிரம்மன் போன்றோர் அறியாதனின் பெருமை தன்மை இவன் பேசப்போமோ இளையவன் அற்பனன்றோ சிவன் பிரம்மன் போன்றோர் அறியாதனின் பெருமை தன்மை இவன் பேசப்போமோ இளையவன் அற்பனன்றோ. உலகெல்லாம் தாங்கும் இந்த உலகத்தை எல்லாம் எம்பெருமான் தாங்குகிறான். நாட்டினான் தெய்வமிங்கும் நல்லதோ தருடன்னாலே காட்டினான் திருவரங்கம் உள்வதற்கு உய்யும் வண்ணோ கேட்டிலே நம்பி நீர்கள் கருடவாதனும் நிற்க கேட்டுதனும் மரியகத்தில் செல்வம் பார்த்திருக்கின்றீரே. உலகெல்லாம் தாங்கும் ஒரு நாதனே ரங்கநாதன் பாசு பதி விதி பூஜ்யரா பாசுமாம் தேவநாதரா. அவன்தான் ஒருநாதன் அயல்வரும் அமரர்கள் அதிபதி. அப்படிப்பட்ட எம்பெருமான் மஞ்சாறு வரையேழும் கடல்களேழும் நெஞ்சாமல் வயிற்று அடைக்கி உலகத்துக்கெல்லாம் தான் தான் நாதன் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ரங்கநாதன் அந்த ரங்கநாதனை தாங்குகிறதா அந்த பாதுகை. ஒளிர் பாதுகை நீ சுடரடி ஒளிர் பாதுகை நீ ஒருவன் தனி தாங்குகின்றாய் சிவனும் பிரம்மனும் போன்றோர் அறியாதனின் பெருமை தன்னை. பிரம்மன் ஒரு சமயத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனை சோதிப்பதற்காக கண்ணனை சிறுபிள்ளை என்று நினைத்து அவனை மயங்க வைக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு கருவத்தினாலே கண்ணனோடு இருந்த அத்தனை மாடுகள் சிறுவர்களை ஒரு குகையிலே ஒழித்தால் ஒருவரோட காலம் அவர்கள் குகையிலே இருந்தார்கள். ஆனால் கண்ண பரமாத்மா ஆயவறிவு 10,000 கொண்டான் என்று அடிக்கடி கண்ணா கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கக்கூடிய காட்சி அது. எம்பெருமான் கன்றுகளாகவும் பசுக்களாகவும் மாறினான்.
அதேபோல பிள்ளைகளாகவும் மாறி ஒருவரிட காலம் போலியாக, அதாவது உண்மையான பசு, உண்மையான கன்று, உண்மையான சிறுவர்கள் இல்லாமலே கன்றாகவும் பசுக்களாகவும், கருப்பு பசு, வெளுப்பு பசு, முன்னும் பசு, நோஞ்சான் பசு என்று அத்தனை பசுக்களாக அந்த வீட்டிலே இருந்து ஏற்கனவே எப்படி கோதூளி தூசரித்த கோமல கோப வேஷம், கோபால பாலகசதி அனுமியமானம், சாய்ந்தனே பிரவீரம், பசு பந்தனார்த்தம் லட்சந்த மற்றது சிசு என்று சொல்வது போல அந்த காரியம் ஒரு வருஷ காலம் அத்தனை உருவங்களாக எம்பெருமான் இருந்திருக்கிறான். விஸ்வம் விஷ்ணு என்பதை நிரூபித்திருக்கிறார். எனவே பிரம்மன் பிறகு தன் தவறை உணர்ந்து சரணாகதி அடைகிறான். பிரம்மனே அப்படி என்றால் அவன் மகன் எப்படி இருப்பான்? ஆகையினாலே இப்படி சிவன் பிரம்மன் போன்றோர் அறியாதனின் பெருமைகளை இவன் பேசப்போமோ இளையவன் அற்பமன்றோ. அது மட்டுமல்ல, அடுத்த பாசுரத்திலே ஒரு நாள் விவேதம் உயர் பண்பு உயர்ந்த வாக்கு பொறுப்பும் திறத்த புகழ்கின்றன உன்னை போக்கி திருந்தாதனாவன் திறமற்றோன் திகைத்து நிற்போன் பொருந்தாத புல் உடையதுவும் நின் கட்டளையான். மீண்டும் மீண்டும் வேதாந்த தேசிகன் மிகச்சிறந்தவராக இருந்தால் கூட தன்னை ஒரு எளியனாக இழுத்துக் கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் விவேதம் உயர் பண்பு உயர்ந்த வாக்கு பொருந்தும் திறத்தான். எத்தனையோ எத்தனோ மகானுபாவிலு தௌசண்ட் அட்லீஸ்ட் பில்டிங் ஸ்பீட் என்று சொல்லுவான் ஜான் மில்டன். எம்பெருமானே உனக்கு கைங்கரியம் பண்ணே, உனக்கு தொண்டு செய்ய ஆயிரக்கணக்காக இருக்கிறார்கள். நான் செய்யாவிட்டால் உன் புகழ் குறைந்து விடுமா? இல்லை. சித்திரகவி, ஆசுகவி, மதுரகவி, இத்தாரகவி என்று எவ்வளவு பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் விவேதம் உயர் பண்பு உயர்ந்த வாக்கு பொருந்தும் சிறத்தோர் புகழ்கின்றனை உன்னை போற்றி. நான் எப்படி இருக்கிறேன்? திருந்தாதனாவன் திறமற்றோன் திகைத்து நிற்போன் அதன் மனிஷ்டோ சுனகாத்மவேதி நபக்தி நான் பொற்சலன ரவிந்தே அகிஞ்சலன அதன் யகத்தின்னு சொல்வது போல இப்படிப்பட்ட நான் பொருந்தாத புல்லுட எதுவும் நின் கட்டளைதான். இதான் ரொம்ப முக்கியம். நின் கட்டளைதான் என்ன சொல்லுகிறான்? ஆற்றுவித்தால் ஆடுகிறேன், பாற்றுவித்தால் பாடுகிறேன், கூற்றுவித்தால் கூடுகிறேன். உடைவில்லையே கண்ணன் ஆட்சியிலே கேட்கவில்லை என்னை படுத்து விட்டாய், கேட்டிருந்தால் நான் மறுத்திருப்பேன், கேட்டதெல்லாம் கொடுப்பவனே என் கேட்டையெல்லாம் நீ போட்டிடுவாய். ஆற்றுவித்தால் ஆடுகின்றேன், பாற்றுவித்தால் பாடுகின்றேன், கூற்றுவித்தால் கூடுகின்றேன், குறைவில்லையே கண்ணனாட்சியிலே. எம்பெருமான் நடத்துகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொருக்கும் சக்தி கொடுத்து இருக்கிறார். அஞ்சு வாசு பல்பும் இருக்கிறது, பத்து வாசு பல்பும் இருக்கிறது. அந்தந்த சக்திக்குரியது தலைக்குதான் பவர் எரிய முடியும். ஒவ்வொருக்கும் சக்தியை கொடுத்து இருக்கிறார். அதனால எனக்கு கூட சக்திக்கு நான் பாடுகிறேன். எனக்கு சக்திக்கு என்னுடைய ஆசைக்காக எம்பெருமானை பாட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வாயவனை எல்லாரும் வாழ்த்தாதி கையுறவன் தாயவனை எல்லாரும் தாம் சொல்லாம் நெஞ்சு ஊனாக உண்டான் ஒரு ஒரு பேரல்லால் தானா கண் கேளா செவி. எனவே என்னுடைய சக்திக்கு என்னாலே முடிந்த அளவுக்கு நான் என் கடமையை செய்ய வேண்டும் என்று செய்கிறேன். ஆகவே இது ஒரு கட்டளை. எத்தனையோ பெரியவர்கள் என்னை விட அழையாது செய்யலாம் என்றாலும் நான் எனக்கு கொடுத்த சக்தியை பயன்படுத்துவதே ஒருவேளை குறை ஏற்பட்டாலும் அது என் குற்றமில்லை என்று அழையாத இங்கே பேசுகிறார். இப்படி அடித்தளங்கள் ஆயிரம் என்ற பாதுகா சகஸ்திரத்திலே வேதாந்த தேசிகனார் மிகச்சிறந்த அற்புதமான கருத்துக்களை சொல்கிறார். மேலே மேலே மிகச்சிறந்த கடலிலே உள்ளே செல்ல செல்ல மேலும் மேலும் நமக்கு முத்துக்களும் மாணிக்கங்களும் வைடூரியங்களும் கோபேதங்களும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்னொன்றும் தெரிகிறது. நவீனதோறும் நூல்நயம் போலும் வயல்தோறும் பங்குடையாளர் தொடர்பு, தொகனைத்தோறும் மனக்கேணி, மாந்தற்கு கட்டணைத்தோறும் அறிவு என்று எல்லா நிலைகளிலும் பெரியவருடைய வாழ்க்கையை ஆழம் இருக்கிறது, அகலம் இருக்கிறது. அது கடலை விட மிகவும் சிறந்தது. கடலாவது ஆழத்தில் போனால்தான் முத்துக்கள் கிடைக்கும். ஆனால்
மிகச்சிறந்த நம்முடைய தேசிகனார் போன்ற வாக்கியர்கள் மகாகவிகளுடைய எண்ணங்களிலே நாம் எந்த அளவுக்கு தோல்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விஷயம் கிடைக்கும். எனவே அங்கே எல்லாம் குவிந்து கிடக்கிறது. கடலிலே சாதாரணமாக போனால் காற்று வாங்கலாம், கடல் காற்று சீ பிரீஸ் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் முடிந்தால் படகிலே கடலிலே சவாரி செய்யலாம், அல்லது தனியாக நீச்சல் அடிக்கலாம், அல்லது மீன் பிடிக்கலாம். மூச்சை எடைக்கு உள்ளே சென்றால் முத்துக்களும் எடுக்கலாம். எனவே அவரவர் தம தம கறிவரி வகைவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் என்ற நெல்லியில் இங்கே எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை எந்த நிலையாக இருந்தாலும் அது எம்பெருமானுடைய அழகை பார்க்கிறோம். வால்மீகியை நம்மாழ்வாரை இங்கே நாம் வேதாந்த தேசத்தில் முன் உதாரணமாக எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம். அந்த வால்மீகி பகவான் காமாயணத்தை காவியமாக செய்தார். அதிலே திருவடி நிலைகளை பற்றி பாலகாந்தத்திலே அகலியை காக்குவது மிகச் சிறந்த விஷயமாக இருக்கிறது. திருவடி சுவர் பற்றி இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிவந்த உலகு மலைவண்ண தரைக்கு போனில் மலைவண்ணத்தை அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று அந்த அகலிகளுடைய சாதி மோசனத்துக்கு திருவடி சுவர் காரணமாக இருந்தது. பாதுகா பட்டாபிஷேகம் அதுதான் அடிப்படையாக இந்த பாதுகா சரஸ்தியை வைத்திருக்கிறார் நம்முடைய வேதாந்த தேசிகர் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த பாதுகையின் பெருமையை பார்க்கிறோம். இதைத் தவிர ஆரண்ய காந்தத்திலே எம்பெருமானுடைய பாத கமலங்களை தொட வேண்டும், உருட வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறார்கள். அதையும் நாம் பார்க்கிறோம். பிறகு கிஷ்கந்தா காந்தத்திலே தன் நண்பனாகிய சுக்ரீவுக்கு உதவுவதற்காக அந்த திருவடி இந்துவி என்ற எலும்பு கூட்டை தூக்கி எறிவதை பார்க்கிறோம். சுந்தர காண்டத்திலே எம்பெருமானுடைய அனுகிரகத்தை விட அங்கே திறந்து மாறுதியினுடைய பெருமையை பார்க்கிறோம். இப்படி ராமாயணம் முழுவதும் எம்பெருமானுடைய திருவடி பெருமையை பார்க்கிறோம். இந்த காண்டத்திலே நீ சரணாகதி எம்பெருமானுடைய சகதேவ பிரபன்னாய கவாஸ்மீதி யாகதே என்று அந்த கடற்கரை வார்த்தையை நாம் அனுபவிக்கிறோம். இப்படியாக ராமாயணம் முழுவதும் திருவடி பெருமையை பேசுகிறது. அதேதான் ஏதாந்து பேசுகிறார் திருவடி மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு காவியத்தை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த பாதுகா சகஸ்திரத்தை அடித்தளங்கள் ஆயிரத்தை அருளியிருக்கிறார். அப்படிப்பட்ட இதை தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகளிர் யமுனாத்வயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திரும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதம் போற்றி சிறந்திரும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதம் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் உத்தர் ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.